வெல்கம் டு ஸ்டோரி பி. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த உலகத்துல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நிறைய பேர் வெற்றி அடையிறது கிடையாது. என்னதான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இல்லைனாலும் நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்களும் உளவியல் நிபுணர்களும் ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்வு பூர்வமான புத்திசாலித்தனம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற திறமையை பற்றி நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி சோமவல்லியப்பன் இட்லியாக இருங்கள் அப்படின்ட்டு தமிழில் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நிச்சயமாக எல்லாரும் டைம் கிடைச்சா இதை படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸாம்பிளை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆஃபீஸில் பாண்டியன் அப்படிங்கிற இளைஞன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய திறமை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் வாங்குறாரு. அந்த ஆஃபீஸில் அவருக்குன்னு தனியாக ஒரு ரூமு, அவருக்குன்னு ஏசி, அவருக்குன்னு ரோலிங் சேரு, ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து பாண்டியன் ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் ஆகிட்டார். என்னதான் ஆஃபீஸர் ஆகிட்டாலும் அந்த ஆஃபீஸில் நிறைய பெருசுங்க இருக்காங்க. பாண்டியர் வந்து ஜூனியர் ஆஃபீஸர்லாம், நிறைய சீனியர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பெருசங்கள்லாம் பாண்டியனை பார்த்து சீன்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்களாம். என்ன சொல்லுவாங்கன்னா, தோப்பாரு பாண்டியா, ஓவர் நைட்டில் உயரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு மெதப்பில் இருக்காத, எப்போ வேணா நீ கீழே போயிடலாம், மாடியில் விழுந்து நீ கீழே விழுந்து அப்படின்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ ஒரு கர்வத்தில் இல்லாமல் வேலையை ஒழுங்காக பாரு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுவாங்களாம். பாண்டியன் யாருக்கும் ஜால்ரா அடிச்சு இந்த பொசிஷனுக்கு வரல, நியாயமா அவருடைய திறமையினால உயர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சீனியர்லாம் அவரை சீண்டும் போது கோபம் வருது, நியாயம் தானே. ஆனா பாண்டியன் அவங்கள பார்த்துட்டு, எனக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடக்கும். அவங்க சொன்ன மாதிரி மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கான எல்லா வேலையையும் அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியன் கீழே விழுறதுக்கு அவங்களே முழு நேரமாக குழி தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மாறா பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கரெக்டாக சொன்னீங்க சார், இந்த மாதிரி நான் தவறு செய்யாமல் இருக்க அப்பப்போ நீங்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், என்ன சரியான வழியில் நீங்கள் தான் நடத்திட்டு போகணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாரு. பாண்டியன் இப்படி ரிப்ளை பண்ண உடனே சீனியர் ஆஃபீஸர் ஷாக் ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட ரிப்ளையை பாண்டியன்ட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே என்ன சொல்றாரு, என்ன இப்படி சொல்ற பாண்டியா, உனக்கு எதுக்கு எங்களுடைய அட்வைஸ்லாம், நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, நீ படித்த பையன், நீ வந்து சூப்பராக வேலை செய்வ, நீ வந்து சுமூகமாக நடந்தப்பன்னு எனக்கு தெரியாதா, நீ ஜமாயிச்சிடுவ, கவலையே படாத அப்படின்ட்டு அந்த பல்ட்டி அடிச்சிடுறாரு. அந்த சீனியர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியோடைய ஓனர்கிட்ட அப்பப்போ பாண்டியனை பற்றி, பாண்டியன் இப்படி, பாண்டியன் அப்படி அப்படின்ட்டு பாசிட்டிவாக வேற பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அந்த ஆஃபீஸில் பாண்டியன் தான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டார். பாண்டியன் முன்னாடி எல்லாரும் கையை கட்டிட்டு அந்த அளவுக்கு அன்பா அவருடைய எந்த கட்டளையும் ஏத்துக்க தயாரா இருக்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? பாண்டியன், நீ யாரு எனக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருந்தா இது நடந்திருக்குமா? தன்னுடைய ஈகோக்கு ரியாக்ட் பண்ணி நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கோபப்பட்டிருந்தா இது சாத்தியமா? அவர் அப்படி செய்யாம அந்த இடத்துல சீனியர்கிட்ட ஒரு பிளசண்டான ரிப்ளை, அதாவது அவங்களுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிலை கொடுத்துட்டு அந்த சமூகத்தை ரொம்ப சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதைத்தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னா, பைய சென்றால் வையம் தாங்கும் அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. பைய சென்றால், நிதானமாக நடந்து கொண்டால், ஈகோக்கு இடம் கொடுக்காம, கோபங்களுக்கு இடம் கொடுக்காம நிதானமாக நடந்து கொண்டால் வையம் தாங்கும், இந்த உலகம் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நிச்சயமா ஒவ்வொரு தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ரம்யா.